மாரிசலோரா சிறப்பா செஞ்சிருக்காப்ல செம்ம பதஞ்சி வேற சந்தே ஆவணும் ஆஸ்கார் குருனா இந்த பத்திக்கு விஜய் டிவி ஜி தமிழ் அம்மாவை எல்லா வாடியா தூக்க சொல்லு ஆஸ்கார்ல கன்ஃபார்ம் அவார்டு வேற மாதிரி படம் அவார்டு கன்ஃபார்ம் தலைவன் தலைவன் வாழ்த்துக்கிறான் என் தலைவன் கத்தி கட்டி தொண்டலாம் போயிடுச்சு அவ்வளவுதான் தலைவன் ஒரு அந்த மாதிரி படம் தரம் 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 வேற லெவல் தரம் தரம் வெரி பயங்கர பயம் கடவுள பார்த்த மாதிரி இருந்துச்சு செம்மையா இருக்கு செம்மையா இருக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ சூப்பரா இருக்கு வேற லெவல் ப்ரோ வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் செம்மையா ஜேடி நல்லா சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு செம்மையா இருக்கு வேற லெவல்ல அம்மா போடலாம் விட்டுருங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவா போச்சு ப்ரோ ஸ்லோவா போச்சு இன்டர்மிஷன் வரைக்கும் கதை எதை எதை கதையா சொல்ல வரானோ புரியல ஓகே செகண்ட் ஆஃப் செகண்ட் இன்டர்மிஷன்ல தான் கதையா ஸ்டார்ட் ஆகுது ஓகே யோகி சார் ஒரு சீரியஸான கரெக்டர் இல்ல காமெடி சீன்ஸ்ல இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி ப்ரோ செகண்ட் ஆஃப் வந்து எமோஷனல் ஆயிட்டாரு ஏப்போ எமோஷனல் கரெக்டர் பண்ணினாரு ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா தான் பண்ணினாரு தனுஷ் தனுஷ் அவர்களை தாண்டி மற்ற கரெக்டர்ஸ்ல இருக்காங்கல அவங்க எல்லாம் எந்த மாதிரி நடிச்சிருக்காங்க ஹீரோயினா இருக்கட்டும் மத்த சுத்தி எல்லாம் இதுல பார்த்தா எனக்கு தெரிஞ்சு செம்மையா ஆக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் தனுஷ் தான் சொல்லணும் செகண்ட் வந்து லால் செம்மையா பண்ணினாரு அவர் சுல்தான பார்த்தது கூட சுல்தான ஏகப்பட்ட டிப் செம்மையா பண்றாரு அவரால் நிறைய படத்துல சூஸ் பண்ணலாம் அவரை யாரும் பண்ண மாட்டாங்க நல்ல கேரக்டர் வித்தியாசம் தான் அதாவது ஸ்டண்ட் நம்ம என்ன ரியல் லைஃப் நடக்குது அப்படியே காமிச்சிருக்காங்க இன்னும் நம்மளுக்கு ஸ்டண்டா இருக்கு பாக்கிறதுக்கு கிளைமேக்ஸ் பங்கமா இருக்கு ப்ரோ வர்த்து பாக்குறதுக்கு இந்த மாதிரி வெயிட் பண்ணி பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு கொரோனாக்கு அப்புறம் இந்த படம் பார்க்கறதே ரொம்ப பெருசா இருக்கு எனக்கு தலைவரை பார்த்து ரொம்ப சந்தோஷம் தான் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் போய் பக்கத்து ஊர்ல போய் நின்னா நம்மளை அடிக்கிறாங்க அந்த அந்த அடிக்கும் போது தலை நடுவில் வந்து அதெல்லாம் அழிக்கணும் நம்மளுக்கும் பஸ் விடணும் அப்புறம் அந்த லாஸ்ட்ல சண்டை போட்டு அவர் ஜெயிலுக்கு போயிடுவாரு அந்த 10 வருஷத்துல ரோடு பஸ் ஸ்டாண்டு எல்லாமே வந்துடும் மக்கள் ஜாலியாயிடுவாங்க அதான் தலை ஆனா ஸ்டார்டிங்ல வந்து எவனா ஒரு ஒரு நடிகராவே மாத்திக்கல ஆனா இப்ப பாரு எவ்வளவு தமிழ்நாடே அவரு போல வேற கர்ணனா அந்த வெட்டு லாஸ்ட்ல அந்த போலீஸ் வெட்டும் போது வேற லெவல் தலை உண்மையிலே நடிப்புலாம் வேற லெவல் தலை அந்த யானையில வரும்போது எல்லாம் மீனை ரெண்டா வெட்டா இருப்பார் தலை எகிரி அதெல்லாம் வேற லெவல் தலை அச்சுக்க முடியாது தலை உண்மையாலே கண்ணே கலங்கு தலை பாட்டுலாம் பாட்டு தான் ஆரம்பமே தலை உடம்புல அப்படியே சிலுகுது பாட்டு கேட்டோன்னு அவங்க பாடுறாங்க வேற லெவல் தலை அவங்க அவளே அந்த பெரியவங்களை எல்லாம் வெட்டும் போது நம்மளுக்கே கண்ணெல்லாம் கலங்கு தலை அவங்கள அடிச்சு சித்திரவதம் பண்ணும் போது உண்மையிலே தலை எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறாங்க தலை உண்மையிலே ஆஸ்கார் அவார்டு தலை மியூசிக்கு பின் வேற லெவல் பண்றாரு தலை மியூசிக்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு படத்துல இன்டர்வல் தான் தலை அங்க சீனு இது வரைக்கும் இந்த எந்த படத்துல இந்த மாதிரி இன்டர்வல் விடல நான் பார்த்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த இன்டர்வலே இப்படி கிடையாது இந்த இன்ட்ரோல் புதுசாக படமே டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க எங்களுக்கு என்ன மெசேஜ்னா அதான் தெரியல ஒரு ஊரை வந்து யாரும் மதிக்க மாட்டுறாங்க அந்த ஊருக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு எதுவுமே வைக்க மாட்டுறாங்க அது இவங்க ஒன்று கஷ்டப்பட்டு முன்னேறி இவங்க ஒரு இதுவாக பண்ணுறாங்க அவ்வளோதான் கர்ணனா நம்ம தலைவர் வந்து சாதிச்சிட்டாரு இதில் அசுரனா அதில் வாழ்ந்துட்டாரு இதில் கர்ணனா சாதிச்சிட்டாரு அவ்வளோதான் சொல்ல முடியும் மாச ஊதியம் தலை வேற ஒரு கர்ணன் வெயிட் பண்ணி விட்டுறாங்க ரெண்டாவது ஓபன் மாஸ்டருக்கு அப்புறம் மாஸ்டர்லாம் சொல்ல கூடாது மாஸ்டருக்கு அப்புறம் பிக் ஓபன் பண்ணி நம்ம தல வந்து நடிப்பு வேற லெவல் நடிச்சு வந்து நடிப்பு சிவாஜி மேல கண்ணு இருந்தப்பல கேஷ்லெஸ் ஜாதி பத்தலாம் தல அவ்வளவு பக்காவா இருக்கு ஃபேமிலியோட வரலாம் எந்த தப்பா சீன் இல்ல யோகி பாபு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அடி வாங்கிருக்கப்பல
கலச்சிருக்காங்க யோகி பாபு. வேற யோகி பாபுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீரியஸான கரெக்டர் கொடுத்திருக்காங்கன்னா இந்த படத்துல தான் சமயா நாராயணனுக்கு லவ் யூ சென்டிமென்ட்க்கு குறைய இல்ல. நாராயணன் உம்மா கலக்கி தல படம் பாத்துக்கோ வேற லெவல் நீ பட்ட ரிஷி கர்ண அடிச்சு தூக்கி பட ஆக்டர் லால்ட்ல வந்தாப்ல இன்னமேல் படம் நார் லெவல் உலகத்துல ஆட ஆட தொக்கற கால் ஆட வச்சிட்ட அந்த போல சீன் போ மஜா தான் வேற லெவல் தல ஆல் ஈக்குவல் யாருமே மேல இல்ல யாரும் கீழ இல்ல எல்லாம் ஒரே சமம். தியேட்டர்ல பார்த்தா கூஸ் பம்ப்ஸ் செம்மயா இருக்கு. செகண்ட் ஹாப் தான் செம்ம கூஸ் பம்ப்ஸ் புரியல. ஆ நெகட்டிவ் இல்ல செம்மயா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப் மட்டும் கொஞ்சம் எதிர்னு போயிருக்கலாம் நான் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு அவ்வளவு. செகண்ட் ஹாப் அதே மாதிரி செகண்ட் ஹாப் சூப்பரா இருந்துச்சு அவ்வளவு. இல்ல இன்டர்வல்ல இருந்து மியூசிக் கீசி பிஜிஎம் கீஜம் எல்லாம் சூப்பர் தல. எதுலயே ஈடே குடுக்க முடியாது. நீங்க எது வேணா எடுத்துக்கோ எதனால ஃபர்ஸ்ட் தான் வரணும். கர்ணா கர்ணனா வரும் கவலையே படாதீங்க. நம்ம அதுதான் சிவசாமி அசுரனுக்கு அப்புறம் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டாரு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றது மாதிரி ஆயிடுச்சு. இது கர்ணன் பார்த்தோம் ஒரு பயங்கரமா இருக்கு. அதான் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் அழ ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா. ஒரு இன்டர்வல் சீன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வரும். இப்போ அந்த சீன்லாம் என்னால் உட்கார முடியல தேட்டரில். எனக்கு அழுக வந்துச்சு நிறைய சீன் சூப்பர் ஆயிடுச்சு. செம்ம பிளஸ் அது ஒரு இன்டர் அதான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் வந்து அந்த ஒரு செல்லோ செல்லோ வச்சு ஒரு பாம்பான்னு கொடுத்துட்டே இருக்கார் பாருங்க. அதெல்லாம் அநியாயம். சந்தோஷ் நாராயணன் சூப்பர். அவங்க டீம் ரெண்டு பேரும் அதான் மாரி செல்வராஜ் சந்தோஷ் நாராயணன்லாம் வந்து பயங்கரமான காம்போ. செல்வராவ் யுவன் சங்கர் அம்மா யுவன் சங்கராஜா மாதிரி இவங்க ரெண்டு பேர் அசட்டு. தலைவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. மாரி செல்வராஜ் வந்து அடுத்த பரிணாமம் இது. அப்போ அரியரன் பெருமாளுக்கு அப்புறம் வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருந்தாங்கன்னா இது ரொம்ப மாசு கிளாஸ் ரெண்டுமே கலந்து எடுத்திருக்காரு. படம் சூப்பராக இருக்குது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பற்றி ஒரு தெளிவான மெசேஜ் சொல்லியிருக்காரு. கர்ணன் காக்க வந்துட்டாரு. கர்ணன் தான் காக்கிறாரு. அண்ணன் நடிகளை தலைவா வாழ்ந்துருக்காப்புல படத்தில் அவ்வளோதான். படம் சூப்பர்ண்ணா வேற லெவல் வேற லெவல். படம் வேற மாதிரி தெரியல. படம் வேற மாதிரி வேற லெவல் ப்ரோ. சாமியார் படம் நல்லா இருக்கு. நல்லா வேற லெவல் ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. படம் வெறித்தனம் வேற லெவல் வேற லெவல். படம் நல்லா இருக்கு. படம் வேற லெவல் தலைவா வேற மாதிரி வேற மாதிரி. ஆஸ்கர் லெவல் வரும். ஆஸ்கர் அடுத்தது இதுக்கு தான் அசுரனுக்கு அடுத்து. படம் வேற லெவல் ப்ரோ. படம் செம்ம ப்ரோ. ஆஸ்கார் கன்ஃபார்ம் ப்ரோ. ஆஸ்கார் நேஷனல் எல்லா அவார்டும் கன்ஃபார்ம் ப்ரோ. தனுஷுக்கு வேற லெவல் ப்ரோ. ஆஸ்கார் கன்ஃபார்ம் சொல்ல சொன்னாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா செம்மையாக இருக்கு தெரியல படம். இன்ட்ரோ சீனு இன்டர்வலு கிளைமேக்ஸு. கிளைமேக்ஸில் ஒரு ஒரு சீன்லாம் வரும். எப்படி எந்த ஒரு தமிழ் சினிமாலே பார்த்துருக்க மாட்டிங்க அப்படி ஒரு சீன்ஸ்லாம். கண்டிப்பாக ஆஸ்கார் அவர் கிடைக்கும்னு நினைக்கிறோம். சும்மாலாம் சொல்ல கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறோம். பார்க்கலாம். அப்பையங்கிட்ட வாழை கொடுத்து அனுப்புவார். ஸோ ஒரே நிமிஷத்தில் வந்து ஊருக்காகும்போது ஒரு அப்பா எப்படி மாறுறாருங்கும்போது அந்த சீன் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஸோ கண்டிப்பாக செம்மையாக இருந்து சில சீன்ஸ்லாம் வந்து தனியாக எடுத்து நிற்கும். அதனால் ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஐயோ புரியலையேன்னு சொல்கிறத விட செகண்ட் ஹாஃப் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா லைக் அதுக்கான மீனிங்கும் புரியும். எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஒரு அனிமலை வச்சு எப்படிலாம் சொல்லியிருக்காரு. கழுதனோட காலில் இருக்கக்கூடிய கைத்தா இருக்கிறதுல எப்படிலாம் ரிலவன்ஸ் இருக்குது. கடைசி அந்த கழுதை போய் ஒன்றா நிற்கணும். அதே மாதிரி தான் பரியரும் பெருமாள் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ கடைசி ஒரு டீ கிளாஸில் ஷார்ட்டில் என்ன காமிப்பாரோ சினிமோட்டோகிராஃபி தான். ஒரு ஷார்ட் ஸ்க்ரீன் பிளேல பேசலாம் வைக்காம ஒரு பாலு மகேந்திரா பாலச்சந்திர ஸ்டைல் ஆஃப் டைரக்ஷன்ல ரொம்ப வளவளன்னு பேசிட்டு இருக்காம ஒரு ஷார்ட்ல பேசாம எப்படி காமிக்கலாம்ன்றதா படம் பாஸ். படம் தரமா இருக்கு ப்ரோ. எத்தனை லைனா கேட்டுதான் வராங்க. எல்லாருக்கும் ஒரே பதில் தான். படம் தரமா இருக்கு. எல்லாருமே வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கலாம் படத்தை. தனுஷ் ஃபேன்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றோம்னா எனக்கு தெரிஞ்சு படத்தை ரசிக்க தெரியாதவனா இருப்பான். எனக்கு தெரிஞ்சு ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இல்லாத சீனே கிடையாது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டா வர சொல்லுங்க பாட்டெலாம் பயங்கரமாக இன்ட்ரோலாம் பயங்கரமாக இருந்தது. அந்த சாங் விஷுவலாக நல்லா இருந்தது ப்ரோ. செம்ம வேற லெவலில் இருந்தது அந்த அந்த பாட்டு. அசுரன் வந்து வெற்றி மாதிரி நினைத்தது. இது வந்து மாரி செல்வராஜ் எடுத்தது. ஆனால் ரெண்டு பேருமே தனுஷ் வச்சு செஞ்சுருக்காங்க. தனுஷ் ஆனால் கலக்கிட்டார். அசுரனில் ஒரு வயசான கேரக்டர் கொடுத்து அதில் ஒரு மாதிரி வேற லெவலில் பண்ணார். இதில் என்னன்னா எப்போ பின்னிருக்காருண்ணா பார்க்கும்போது வந்து அந்த அளவுக்கு தோணாது ப்ரோ. வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேரக்டர் உங்களுக்கு வந்து மனசில் நிற்கும். ஒரு வாரமாக உங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக நிற்கும் ப்ரோ. வேற லெவலில் ப்ரோ. அந்த ஆமாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்க மாட்டேங்க ப்ரோ. அடுத்த சீனே எதிர்பார்க்க முடியாதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க கதை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்க முடியாது. இன்டர்வல் பிளாக் எதிர்பார்க்க முடியாது. ஆரம்பத்துலேருந்து ஹிடன் டீட்டெயில்ஸ் வேற லெவலு. ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாகவே படத்தில் நீங்கள் அதிலே கண்டுபிடிச்சிடலாம். என்ன கதை பேஸ் பண்ணியிருக்குது இந்த படம் அப்படின்றது. மியூசிக் பயங்கரம். சந்தோஷ் நாராயணன் வேற லெவல் ப்ரோ. உண்மையாகவே நல்லா பண்ணியிருந்தாங்க.
பிஜிஎம்லாம் வந்து அப்படியே வேற லெவலில் இருந்தது. அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் பிஜிஎம் வரும்போதெல்லாம். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாலேயே யாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் சாங் அமைஞ்சிருக்காது. அந்த ஓப்பனிங் சீனுமே அமைஞ்சிருக்காது எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு இந்த படம் தனுஷை தவிர வேற யார் நடிச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்காது. அவர் தான் நான் அந்த படத்தை தூக்கி பிடிச்சது. லால் நல்லா பண்ணியிருந்தாரு, நட்டி நல்லா பண்ணியிருந்தாங்க, ரஜிஷா விஜயன் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க, யோகி பாபுவும் நல்லா பண்ணியிருந்தாரு, அதுக்கப்புறமா அந்த உட்ராதிங்க எம்ஓ சாங்கு தரோம் வந்து ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணுங்க அந்த படத்துக்கு. நேஷனல் அவார்டு வந்து கன்ஃபார்ம் இதுக்கு கிடச்சிரும். இதுக்கப்புறம் ஆஸ்கார் அவார்டுக்கு தான் வீட்டுக்கு நாங்கள், வேற ஒன்றும் இல்லை. அவருக்கே போர் அடிச்சிருக்குண்ணா. இப்போ ஆஸ்கர் அவார்டுக்கு தான் பிளான் பண்ணி படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஆஸ்கர் அவார்டு தான் படம். இதுக்கப்புறம் நேஷனல் அவார்டு வாங்கி என்ன பண்ண போகிறாரு? எல்லா படமும் நேஷனல் அவார்டு தான் வாங்கிட்டுருக்கு. அசுரனும் நேஷனல் அவார்டு, இது கன்ஃபார்மாக வாங்கிடும். நெக்ஸ்ட்டு ஆஸ்கருக்கு தான் பிளான் பண்ணிருக்க அப்புறம் ஆள் கன்ஃபார்மாக ஆஸ்கர் அவார்டு அவருக்கு தான். ஒரு வருஷமாக வெயிட் பண்ணோம் ப்ரோ இந்த படத்துக்காக. இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு அசுரன் பார்த்ததுக்கப்புறம் கர்ணன் படம் எப்படி இருக்குன்றது வந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணோம். இன்றைக்கி அது வந்து எங்களுக்கு இதாகிடுச்சு. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது படம். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பயங்கரமாக போலீஸ் ஸ்டேஷன் சீன்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. போலீஸ் ஸ்டேஷன் சீன் வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து லீக் ஆன வீடியோ தான் அது. அந்த சீனுக்காக தான் நான் பயங்கரமாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சீன் வரும்போது யாராலுமே மொத்த தியேட்டர்லையும் யாருமே சேர்ல உட்கார்ல, எல்லாருமே எழுந்து நின்றாங்க. வந்து தெரியுது ப்ரோ அந்த அளவுக்கு வெறித்தனமா இருந்து நடிப்பு தெரியுது, பயங்கரமா பண்ணியிருந்தாப்ல. அசுரன் படத்தில் விட இதில் கண்ணில் அப்படியே காமிச்சாரு. கடைசியில் எமோஷன் வந்து வேற லெவலில் ப்ரோ. உண்மையாகவே நல்லா பண்ணியிருந்தான். அந்த அசுரன் எப்படி கேரக்டராக வாழ்ந்தாரோ அதோட ட்ரிபிள் மடங்களாக வாழ்ந்திருக்காரு கேரக்டரில். அந்த மக்களுக்காண்டி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. வேற லெவலில் பண்ணியிருக்காருன்னா உண்மையில என்ன சொல்கிறதே தெரியல. அந்த மாதிரி இருக்கிற எல்லா இன்டர்வியூலையும் கொடுத்தாங்க. இருக்கிறது ஜெகமேதேந்திரம் வந்து தியேட்டரில் வந்ததுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஓடிடி வந்து வேண்டாம் அப்படின்னா நிறைய பேரோட ஒரு கருத்தாக சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு ஜெகமேதேந்திரம்